இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது எல்லை கடந்து எங்கே ரஃபாவினுடைய எல்லையை கடந்து எகிப்து நோக்கி விரிவடைஞ்சிருக்கு. எகிப்தில் பயங்கரமான தாக்குதலாமே, அட்டிச்சு பின்னிட்டாங்களாமே இஸ்ரேல் அப்படின்னு கேட்டால், எகிப்து சத்தமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. அது என்ன, எதனால் எகிப்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது, ஐசிஜேயினுடைய எச்சரிக்கையையும் மீறி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன, வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேல் இந்த போர் ஆரம்பித்த அக்டோபர் 7 பிறகு சொல்லியிருந்த முதல் வார்த்தை, எகிப்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய அந்த ரஃபா கேட்டை திறந்து விடுங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இதை ஏனோ தெரியல எகிப்தினுடைய அதிபர் ஏற்றுக்கவே இல்லை. அமெரிக்காவிடமிருந்து லட்சக்கணக்கான டாலர்ஸ் வந்து கடனாக வாங்கியிருக்கு எகிப்து. உலக வங்கிகளிடத்துலையும் கடனாக வாங்கி பெரிய பில்டிங்லாம் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக தான் அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள் பரப்பிவிடப்பட்டது. அது மட்டும் கிடையாது, இந்த புதிய நகரங்கள்லாம் ஒருபுறம் கடந்து சினாய் மலையை நோக்கி இந்த ரஃபா எல்லையை கடந்து இந்த மக்களை ஓட வச்சிட்டோம் அப்படின்னா, அங்கே பாலஸ்தீனத்தில் ஒரு முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டை நிறுவி அமெரிக்காவுக்கு சேவகம் செய்வதற்கு இஸ்ரேல் துடித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தாண்டி கடல் பக்கத்திலேயே கடல் இருக்குது, அந்த கடல் வழியாகவும் பைப்லைன் மூலியமாக அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கும் வணிக தொடர்பை ஏற்படுத்த இதுதான் இஸ்ரேலுடைய பிளான். இந்த பிளான் எந்த இடத்துல அடி வாங்குச்சு அப்படின்னா, அந்த ரஃபா கேட்டில் தான் அடி வாங்குச்சு. ஸோ ரஃபா கேட்டை திறந்துவிட மறுத்த எகிப்து, இதன் காரணமாக வந்து குதூகலமான இஸ்லாமிக் நாடுகள் எல்லாமே எகிப்தை பாராட்டு தெரிவிச்சிச்சு. அப்பப்போ யூரோப்பிய சைடில் அது மட்டும் இல்லை அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிகாரிகள்லாம் நேரடியாக எகிப்தினுடைய அதிபரை வந்து சந்திச்சுட்டு போவாங்க, பிளிங்கன் உட்பட. ஆனாலும் எகிப்து அதிபர் அதுக்கு வளைஞ்சு கொடுக்குற மாதிரியே தெரியல, ரஃபா இல்லையா நான் திறக்க மாட்டேன் அப்படின்னு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு உத்தரவு ஒன்று போடுது. அந்த உத்தரவு என்ன அப்படின்னா, ரஃபா மீது நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுக்கு பிறப்பித்த அந்த உத்தரவு. இந்த ரஃபா எல்லை மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொன்ன அந்த வெள்ளிக்கிழமை கடுத்து சனிக்கிழமை மட்டும்தான் தாக்குதல் நடத்தாமல் இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை நடத்தின தாக்குதலில் 40 பாலஸ்தீனிய அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்ரேலால். இந்த பிரச்சனை உலகம் முழுவதும் பூதாகரமாக வெடிச்சுது. யோ, ஐசிஜேவையே அவன் மதிக்கலையா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டையே மதிக்கலை, நீங்கள் என்னத்துக்கையா உக்காந்துருக்கீங்க இங்கேன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே ஐசிஜேட்ட போய் முறையிட ஆரம்பிச்சிருச்சு. உடனே இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாவுக்கு அமெரிக்காவிலிருந்து ஃபோனு, ஏய் தம்பி நம்ம தாண்டா அதை கட்டப்பையை உருவாக்கணும், நம்மளே அதை மீறலாமாடா, தப்பு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிரதமர் செல்லமாக அமெரிக்காவினுடைய பைடன் தட்ட, உடனே வந்து இது வந்து இட்ஸ் அ டெரிபிள் மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு பதிவு செய்கிறார். எப்படி இது யதார்த்தமாக, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு தாக்குதல் நடத்துவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி பின்வாங்கி பேசுகிறார். உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது, டோட்டலாக வந்து எல்லாரும் அமைதியாகிடுவாங்கன்னு பார்த்தா நம்ம துருக்கி உள்ளே வந்து நிற்கிது. துருக்கியினுடைய அதிபர் எர்டகன் பேச ஆரம்பிக்கிறார், செருப்படி தரக்கூடிய வகையிலான பதில் அது. எப்படின்னா, எப்பா நீ தப்பு ரைட்டெல்லாம் பேசாத, நீ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மக்களை கொலை பண்ணிக்கிட்டே இருந்தனா, எங்களுக்கும் ஆயுதங்கள் இருக்குது, எங்களுக்கும் நட்பு நாடுகள் இருக்குது, நான் திருப்பி அடித்தேன் அப்படின்னா நீ தாங்க மாட்டடா தம்பின்னு இஸ்ரேலை பார்த்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். இது இப்படி இருக்க இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஈராக்கில் இருந்து ஒரு பெரிய பயங்கரமான தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இந்த 3 ட்ரோன் அட்டாக் தான் 3 இஸ்ரேல் மீது அதிபயங்கரமான தாக்குதலாக கருதப்படுது. இது ஈரானுடைய பிரசிடென்ட் ரைசியினுடைய மரணத்துக்கு பழிதீர்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இஸ்ரேலை சுற்றி ஒரு பெரிய போர்க்களம் வந்து எப்பயுமே இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இஸ்ரேல் இப்போது மற்ற நாடுகளோடு தேவையில்லாமல் வம்புக்கு இழுக்கிறது அப்படிங்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற ஒற்றை முதலாளியினுடைய
சொல்லுக்கு கட்டுப்பட்டு மட்டும்தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது. ஒத்தைக்கு ஒத்த வாடா ஆம்பளையாக இருந்தா அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் இஸ்ரேலர்கள் கிடையாது. அவர் ஒரு சரியான பெட்டைக்கோழி அப்படிங்கிறது மட்டும் உலகம் அறிந்த உண்மை. யார்? இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு. இது ஒரு பக்கம்னா ஹமாஸினுடைய அந்த ஸ்போக் பர்சன் உபாமாகம்டன் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரேல் வந்து இந்த போரில் தோற்று ரொம்ப காலம் ஆச்சு. நாங்கள் ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம். ஆனால் இஸ்ரேல் வந்து எப்படி போர் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாமல் சும்மா வந்து பார்த்திங்கன்னா தாந்தோன்றித்தனமான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. ஹோஸ்டேஜ், இதனால் பிணைய கைதிகள் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாதுகாப்பற்ற நிலையில் அந்த பிணைய கைதிகள் இருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய கடைசி எச்சரிக்கையாக இதை பார்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு அளவு தான் பொறுமையாக போக முடியும். ஹோஸ்டேஜை மீட்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் மக்கள் அவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணுறாங்க இஸ்ரேலில், அதை எதையுமே கண்டுக்காமல் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா போரும் பண்ண தெரியல, ஹோஸ்டேஜை விடுவிக்கிறதுக்கு சமாதான பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட தெரில. சரி, அமெரிக்கா சொல்கிறதையாவது சரியாக செய்தான்னு கேட்டால் அதுவும் தெரியல. ஐசிஜேவற்றிலிருந்து முறையிட்டு அங்கேயாவது சரியான ஒரு தீர்ப்பை வாங்கி கொண்டு வந்து அந்த தீர்ப்பின்படி நடுங்கடா அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஐசிஜேக்கெல்லாம் கட்டுப்பட முடியாதுங்கிறாங்க. இப்படிப்பட்ட யார் எது சொன்னாலும் கேட்காத ஒரு ஜீன், இந்த ஜீனை ஒட்டுமொத்தமாக முடித்து விடுவது மட்டுமே இந்த உலக நன்மைக்கானதாக இருக்கும். ஐசிஜேவினுடைய தலைமை வழக்கறிஞர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வேற சொல்லியிருக்கார், கரீம் கான். அவர் சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப தெளிவானது. ஹமாஸும் இஸ்ரேலும் ஒன்று தாங்க, ரெண்டு பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேரும் குற்றவாளிகள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேரையும் குற்றவாளின்னு சொல்லுங்கள், ரெண்டு பேருக்கு அரெஸ்ட் வாரண்ட் கொடுங்க. இதுதான் அவருடைய டிமாண்ட். இதுக்கு ஸ்பெயின் சம்மதம் தெரிவிச்சிருச்சு, அது மட்டும் இல்லை ஃப்ரான்ஸும் சம்மதம் தெரிவிச்சிருச்சு. ஜெர்மனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நெதன்யாகுவை கைது பண்ணுறதுக்கு நாங்களே கூட ரெடி, கைது வாரண்ட் மட்டும் பிறப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு முன் வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் சைடில் ரஷ்யா மீது போர் தொடுக்கிறதுக்கு சம்மதம் தெரிவித்து இன்றைக்கி உக்ரைனுக்கு ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்து ஜெர்மன், ஃப்ரான்ஸ் உள்ள நாடுகள்லாம் சோர்ந்து போய் நிற்கிது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த பக்கம் வேறு ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு பெரிய தொல்லையார்கடா அவங்க கூட, ஒரே ஒரு நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய எல்லா நாடையும் பாலடிக்காதீங்கடா அப்படிங்கிற அளவுக்கு மற்ற நாடுகள்லாம் தன்னுடைய நாட்டு மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஸ்ரேலுக்கு கடைசி நேரம் நெருங்கிருச்சுங்கிறது தான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இது பத்தாதுன்னு நெதன்யாகுவினுடைய பெத்து போட்ட புள்ள ஒன்று உருப்படாத ஜென்மம் அது. அது ஒன்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த பய உள்ள என்ன பண்ணுச்சு, ஒரு வீடியோ ஒன்று எடுத்து பரப்பி விடுறாங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த யோ கேலண்ட் அப்படிங்கிற நபர் இருக்கார் இல்லையா, இஸ்ரேலுடைய முக்கியமான மினிஸ்டர். அந்த நபர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது, நாங்கள் வந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொல்கிறத மட்டும்தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிற மாதிரியான வீடியோ. ஒரு சோல்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா முகமுடியெல்லாம் போட்டுட்டு அவர் வந்து IDF வீரர் மாதிரி நின்று போஸ் கொடுத்து ஒரு வீடியோ ஒன்று வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தான் வந்து இடையில வந்து சில பல காரணங்கள்னால நம்ம வீடியோ போட முடியல. அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு இது. அப்படி நடக்கும்போது அந்த சோல்ஜருடைய வீடியோவை மற்றவங்களாம் டிலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பையனுக்கு எப்படி அந்த வீடியோ கிடச்சதுன்னு தெரியல. நெதன்யாகுவினோட பையனில் சாத்தானுடைய பிள்ளை சாத்தானாகத்தானே இருக்க முடியும். உடனே அது என்ன பண்ணுச்சு, அந்த சாத்தான் எடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுது. உடனே நெதன்யாவுக்கு ஆதரவான அது வீடியோவாக இருக்கிறதுனால IDF இருக்கக்கூடியவங்க, ஏங்க இதெல்லாம் பண்ணுறது கரெக்டாங்க, நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோவை எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம், உண்மையாகவே இல்லை, இதில் IDF வீரர் மாதிரி பேசின ஒருத்தரோட வீடியோவை போடுறீங்க, அவன் IDF வீரர் தானா அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் வாட்டுக்கு இது மாதிரி ஏதாவது பண்ணாதீங்க, யோக கேலண்டுக்கு எதிராக நீங்கள் ஒரு சம்பவம் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அவர்கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான பஞ்சாயத்து பண்ணுறது அப்படிங்கிறது, மகனை விட்டுலாம் வந்து இந்த மாதிரியான வேலையை பார்க்க விடுறதுங்கிறது உங்கள் போஸ்டிங்க்கு அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஏற்கனவே நெதன்யாகுவும் வந்து அவருடைய வழக்கறிஞர், அதுக்கப்புறம் அவருடைய டைரியை ஃபாலோ பண்ணக்கூடிய மனநல மருத்துவர், இவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க நீங்கள் முக்காவாசி பைத்தியமியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த மனுஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய நெதன்யாகு அவருடைய பையன் மூலியமாக அந்த வேலையை செஞ்சுருக்கிறது அப்படிங்கிறது, உண்மையிலேயே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்கார் தொடர்ந்து. சரி, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்ல, அப்போது நெதன்யாகுவுக்கு தண்டனை கொடுக்க போகிற அந்த ICJயில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்தார் ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு நீதிபதி தான் நம்முடைய உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர், நம்ம மும்பை நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர், ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரை சேர்ந்த தல்வீர் பண்டாரி அப்படிங்கிற நபர்.
இவர் யாருன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நபர், நம்முடைய இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தவர், பத்மபூஷன் விருதுலாம் வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட நபர் ஐசிஜியில் இப்போ வழக்கறிஞராக இருக்கார். வழக்கறிஞராக இல்லை, தலைமை நீதிபதி பொறுப்புகளில் இருக்காங்க. நிறையா நீதிபதிகள் அதில் இருப்பாங்க. அந்த நீதிபதி பொறுப்பில் இருக்காங்க. அவங்க வந்து முக்கியமான தீர்ப்பு ஒன்று வெள்ளிக்கிழமை கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்களுடைய ப்ரொஃபைலை புரட்டி பார்க்கும்போது தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிது. ஸோ நம்முடைய நாட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் ஐசிஜியில் இப்போது நீதிபதியாக இருந்து இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நெதன்யாகுவை அரஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கக்கூடிய அந்த கேஸை அட்டன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது இந்தியாவுக்கான பெருமையாகவும் பார்க்கப்படுது. ஒட்டு மொத்தமாக நெதன்யாகுவினுடைய கைதுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததை இன்றைக்கு தேதிக்கு மக்கள் உணர்ந்திருப்பாங்க. கூடிய விரைவில் அந்த கைது சம்பவம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.